Hi friends, welcome back to Yuva's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிள் அண்ட் ஈஸியான மஷ்ரூம் பிரியாணி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னங்கிறது இப்போ பார்க்கலாம். நான் வந்து இங்கே ஒரு கப் நாலாக கட் பண்ண மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை வந்து குட்டி குட்டி ஸ்லைசஸாக கட் பண்ணாதீங்க, நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையோ புதினா இலையோ எடுத்திருக்கேன். அடுத்து பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு டேபிள்ஸ்பூன் போல் தயிர் எடுத்திருக்கிறேன். தயிருக்கு பதிலாக லெமன் ஆட் பண்ணிக்கலாம், இந்த ரெண்டுமே வந்து ஆப்ஷனல் தான். அடுத்து பெரிய வெங்காயம் ஒரு கப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன், இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம், இல்லைனா வேண்டாம். அடுத்து அன்னாசிப்பூ, ரெண்டு ஏலக்காய், அப்புறமா வந்து ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை, நாலு கிராம்பு, அப்புறம் பிரியாணியெல்லாம் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். மசாலா பவுடர்ஸ் தவிர தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. இப்போ மஷ்ரூம் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எடுத்து வச்ச பாஸ்மதி ரைஸை வாட்டரில் சோக் பண்ணி வச்சிடலாம், ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணி அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணுறேன். அடுத்து எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணியில் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். கூடவே கட் பண்ணி எடுத்து வச்ச பச்சை மிளகாயையும் அப்புறம் பொடியாக கட் பண்ண ஆனியனையும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுறேன். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் போல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளி ஆட் பண்ணுறேன். அது கூடவே கொரியாண்டர் லீஃபும் மின்ட் லீஃபும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாத்தையும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ராஸ்மெல் போக ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அடுத்து 1 டீஸ்பூன் போல் கொரியாண்டர் பவுடரும் 1 டீஸ்பூன் போல் கரம் மசாலாவும் ஆட் பண்ணுறேன். இப்போ ஆட் பண்ண மசாலாஸோட ராஸ்மெல் போக ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ண மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூடவே வந்து எடுத்து வச்ச கர்ட் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து கடைசியாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். அடுத்து டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணுறேன். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் போல் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்து இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் போல் கர்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கர்ட் பிடிக்கலனா லெமன் ஜூஸவே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒன்ஸ் கொதி வந்ததும் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை வந்து ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம். அரிசி உடையாத மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 விசில் விட்டு எடுத்துடலாம். ஒரு விசில் விட்டு இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணியோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரைஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிருக்கு. இது கூட வந்து ஆனியன் ரைத்தாவோ இல்லை மசாலா ரைத்தாவோ எடுத்துக்கோங்க, அதோட காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதை ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன்.